காய்ச்சி மஞ்சள்லாம் வந்து நல்லா காய்ச்சது. இதுதான் பொங்கலுக்கு கொண்டாடிட்டோம். இப்போ வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ இதை வந்து பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு பொடியாக பண்ணிட்டு இஞ்சி தொக்கு பண்ணப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து மாயிஞ்சி. எங்கள் மாடி தோட்டத்தில் அவ்வளோ மாயிஞ்சி வந்துச்சு, ஒரு 300-400 கிராம். இப்போ அதை வந்து துண்டு துண்டாக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்து இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் புளி கரைச்சேன். அதை இதுக்கு தேவையான புளி கரைச்சேன். இதை போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து அப்புறம் பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது ஒரு இதுக்கு வந்து ஒரு 1/2 hour எடுத்துக்கோ. நல்லா சுண்டணும், எண்ணெய் வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். தேவையான உப்பு போட்டுடலாம். லைம் இருந்தால் லைம் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு லெமன் முழுசாக புளி ஊற்றாமல் லெமன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அல்வா மாதிரி வரும் துண்ட துண்ட. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா சுண்டி இருக்கும். நல்லா பாட்டிலை போட்டு ஆனால் ஆற வச்சுட்டு போடணும் பாட்டிலை எப்பவுமே. அதை கெடாமல் பூஞ்சு நல்லா பிடிக்காமல் இருக்கும். இப்போ கலர்ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் வெறும் சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் சமையல் பவுடரும் போட்டிருக்கேன், சில்லி பவுடரும் போட்டிருக்கேன், அதனால் இந்த கலர் வந்திருக்கு. மாயிஞ்சி ஊறுக்கா ஒரு 20 மினிட்ஸ் ஆட்டும். நல்லா நெக்ஸ்ட் நல்லா வெந்துருச்சு. கடாயில் அப்படியே வெட்டாமல் வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காரம் உப்பு எல்லாம் சரியாக எடுத்துட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பின்ச்சு சின்ன ஸ்பூன் வெள்ளத்தூள் போட்டோம்னா நல்லா சுவையாக கூடிடும். உப்பு தூக்கலாக இருந்தாலும் காரத்தூக்கலாக இருந்தாலும் கரெக்டாக போயிடும். ஓகேங்களா? பேப்பர் நல்லா திரண்டு வருது பாருங்க, ஃபேனில் ஒட்டாமல் இருக்கு. அது மாதிரி வரணும். அவ்வளோதான், இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி கரைச்சிடலாம், இஞ்சி செய்யலாம், பூண்டு செய்யலாம். இதில் இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம். அதே மாதிரி தூதுவலை கரைச்சுன்னா தூதுவலை கீரையிலும் பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். துவையல் ஊக்கா மாதிரி பெரண்டை ஊக்கா எல்லாம் பண்ணலாம். நம்ம மைண்டை பொறுத்தா மைண்ட் செட்டாக. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.